அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயலாறு உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர்கள் சோம்பி திரிந்தவர்கள் அல்லர். உழைத்து உழைத்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாக நம்முடைய பழந்தமிழர்கள் விளங்கினாங்க. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாத்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெறுகின்றன. சேரர் பாருங்க, முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரே இதற்கு சான்றாக காட்டுவர். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இவர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. இந்நகர் மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி அரபிக்கடல் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்று அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேரநாட்டின் துறைமுக பட்டணங்களாக விளங்கின. சேரர்களுடைய கொடி விற்கொடியாகும். பணம்பூ இவருக்குரிய பூ. சேரர்களுக்குரிய பூ இது பணம்பூ. அடுத்து பாருங்க, சேரநாட்டினுடைய எல்லைகள். பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். கொங்கு மண்டலம் பாருங்க, கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. இன்றைய நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர். கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்றழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் கொழிக்க செய்கின்றன கொங்கு நாட்டை. அடுத்தது பாருங்க, பழங்கால வணிகம். உழவு, கைத்தொழில், வணிகம் என்று மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர். உழவு, கைத்தொழில், வணிகம் மூன்றும் ஒரு நாட்டினுடைய நல்வாழ்விற்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. உழவு அப்படின்னா என்ன? உழவுத்தொழில். நம்ம உழவுத்தொழில் செஞ்சால் தான் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். கைத்தொழில், கையால் நிறைய பொருட்களை நாம் செய்யலாம். போன வகுப்பில் நாம் பார்த்தோம் இல்லையா, மண்பாண்ட பொருட்கள், சுடுமண் பொருட்கள், மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள், பிரம்பால் செய்யப்படும் பொருட்கள், பாய்கள் முதலிய எல்லாம் என்ன சொல்கிறோம், கைத்தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். வணிகம்னா வணிகம் வந்து என்ன, நம்ம வியாபாரம் செய்கிறோம் இல்லையா, அதை தான் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கின. உள்நாட்டு வணிகம் நாட்டுக்குள்ளேயே வணிகம் செய்வது, கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு செல்வது தான் வெளிநாட்டு வணிகம். கடல் வணிகத்தில் சேரநாடானது சிறப்புற்று இருந்தது. அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்தது. சேரர்களின் வலிமை மிகுந்த கப்பற்படையை வைத்திருந்தனர். சேரர்கள் வந்து வலிமை மிகுந்த கப்பற்படையை வைத்திருந்தாங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவனை கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். சேரன் வந்து செங்குட்டுவன் வந்து கடற்போரில் சிறந்து விளங்கியதால் அவரை கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினார்கள். முசிறி வந்து சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது. சேரர்களின் துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது எது அப்படின்னா, சிறந்த துறைமுகம்
முசிறி. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடுத்தது பாருங்க, பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. வேறு நாட்டிலிருந்து மென்மை மிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை முதலியெல்லாம் வேறு நாட்டிலிருந்து நாம் இறக்குமதி செய்கிறோம். ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த செய்தியை மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு புறநானூறு கூறுகிறது. சேரநாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள் தத்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருள்களை பெற்றனர். நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தனர் என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரோவென சேரிதொரும் நுவலும் அப்படின்னு அகநானூறு வந்து கூறுகிறது. கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் பாருங்க, நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே என்ன சொல்கிறோம், நீலகிரி அப்படின்னு சொல்கிறோம். இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியாலானது, நீலகிரி முழுவதும் மலைப்பகுதியாலானது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. தைலமரம், தைலம் செய்கிற தலைவலி தைலம் செய்கிறோம் இல்லையா, அந்த தைலமரம் வந்து யூக்கலிப்டஸ் வளர்க்கப்படுகிறது நீலகிரியில். கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இணைகிற இடம்தான் இது நீலகிரி. நீலகிரி மாவட்டம் முழுவதும் எப்படி இருக்கு, மலைப்பகுதியாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. நீலகிரி மாவட்டம் வந்து தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமரம், யூக்கலிப்டஸ், எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் அந்த நீலகிரியில் உள்ளன. அடுத்தது பாருங்கள், கோயம்புத்தூர், கோவன்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்படுகிறது பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. கோயம்புத்தூரில் அந்த மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் முதலியன பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருள்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. என்ன மாணவர்களே, இப்போ நாம் பார்த்த பழங்கால வணிகம், கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் முதலியவற்றை பார்த்தோம். பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? இப்பாடப்பகுதியை நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.